இவங்க கேட்ட கேள்வி எதுக்காக வந்து கலெக்டர் ஆனீங்க அப்படின்னு சொல்லி. கலெக்டருங்கிறது வந்து டைரக்டா கலெக்டருக்குன்னு எக்ஸாம் எழுதுறது கிடையாது. நம்ம வந்து சிவில் சர்வீசஸ்ல நிறைய சர்வீஸ் இருக்கு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் நிறைய சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீசஸ்ல ஒண்ணுதான் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனா அதுல ஒரு போஸ்டிங் தான் வந்து கலெக்டர். ஸோ கலெக்டர்ங்கிறது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான், எங்களுக்கு 30 வருஷம் சர்வீஸ்க்கு ஒரு 2-3 இயர்ஸ் தான் கலெக்டரா இருக்கும். பட் ஸ்டில் எல்லாருக்குமே வந்து இப்போ வீட்டில் நம்மளோட ஏதாவது ஒன்றுனா யார்கிட்ட போய் கேட்கணும்னு நினைப்போம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தா நடந்துடும், இல்லை கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா இது பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை யாராவது ஏதாவது ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நீ என்ன கலெக்டர் வேலையாக பார்க்குறேன்னு கேள்வி கேட்டது வந்துருக்கா. ஸோ ஏன்னா அந்த கலெக்டருங்கிற போஸ்ட்ல நிறைய அவங்களால மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு போஸ்டாக இருக்குங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு, இன்னமும் அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ங்கிறது மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணக்கூடியது, சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச திங்ஸ் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ். ஸோ அதனால எப்போதும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அவங்க கேட்டாங்க இல்லையா, கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு நல்ல காலேஜுக்கு போயிடுற மாதிரி கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறவங்களும் ஐஏஎஸ் போயிடுவாங்க, அடுத்து இருக்கிறது ஐபிஎஸ் வருவாங்க, அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது எல்லா சர்வீசஸுமே பப்ளிக் ஓரியன்ட் சர்வீஸ் தான், மக்களோட இன்ட்ராக்ஷன் இருந்துட்டு இருக்கக்கூடிய சர்வீசஸ் தான். அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுங்கிறது வந்து மக்களுக்கு நேரடியாக நம்மளால் ஏதாவது செய்யக்கூடிய ஒரு போஸ்டில் தொடர்ந்து இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே மக்களுக்கு நேரடியாக ஒரு உதவியோ இல்லை ஒரு ரிஃபார்மோ இல்லை சொசைட்டியில் ஒரு சேஞ்சோ ஒரு ஸ்கீமோ கொண்டு வரக்கூடிய பொசிஷன்ஸில் இருக்கிறது தான் இந்த ஐஏஎஸ்க்கான போஸ்ட். அதனால தான் மோஸ்ட்லி ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆப்ஷன் கொடுக்கணும், உங்களுக்கு கவுன்சிலிங் வருதா, என்னென்ன கோர்ஸ் வேணுமோ, என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கு நம்ம 1, 2, 3 நம்பரிங் பண்ணுவோம். ஸோ அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் சூஸ் பண்ணனால இங்கே ஐஏஎஸ் சர்வீஸ் எனக்கு. இல்லை நான் வந்து ஸ்கூல் என்னோடய ஸ்கூல் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து கலெக்டரோடைய நிகழ்ச்சிகள், கலெக்டர் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு பேப்பரில் பார்க்கறது, நம்ம ஏதாவது அவேர்னஸ் ரேலிக்கெல்லாம் போகும்போது கலெக்டரை மீட் பண்ணும்போது, ஸோ இவ்வளோ பெரிய போஸ்ட்டாக அப்போ நம்மளும் இந்த போஸ்ட்டில் இருந்தோம்னா இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ சின்ன வயசுலேருந்து பார்க்க பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ கலெக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுல, சரி சிவில் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க யூபிஎஸ்சிலேருந்து, அதை ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளால் முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 8th 9th மேலே அந்த டைரெக்ஷனில் மோட்டிவேட் ஆகி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதையும் சூஸ் பண்ணுறது எதுனால, யாரையும் பார்த்து தானே சூஸ் பண்ணியிருப்போம், இண்டிபெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருந்த கலெக்டர்கள்லாம் பார்த்துட்டு ஓகே கலெக்டர்னா நம்மளும் வந்து மக்களுக்குன்னு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ உங்கள் கூட எல்லாம் பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா கிடச்சிருக்குமா, கிடச்சிருக்காது இல்லையா. இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம், உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் சிட்டிசனாக இருக்கணும், உங்களுக்குள்ளே நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு இதுதான். ஓகேவா? சரி ஓகே, தேங்க்யூ. ஹாஸ்பிட்டலில் எப்படி வாங்குவாங்கன்னு கேட்க போகிறது இல்லை. வாட் மேட்டர்ஸுங்கிறது வந்து அந்த பப்ளிக் எக்ஸாமோடைய மார்க் தான். ஸோ அதுக்கு சொல்லுவாங்க மேக்ஸ் ஈஸியா, தமிழ் ஏசி, இங்கிலீஷ் ஏசி, வேற ஏசி, எங்க பசங்க சைட்ல எல்லாம் எதுவுமே குரலே காணும், உங்களுக்கு எதுவுமே ஏசியா இல்லையா, தமிழ் இங்கிலீஷ். ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எது வந்து நல்லா நம்ம ஹெல்ப் பண்ணி படிச்சா நல்ல மார்க் வாங்க முடியும், எந்தெந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்கோம், கொஞ்சம் எழுதி பார்த்தா போதும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும். பயாலஜி படிக்கிறாங்க அதனால நம்மளும் பயாலஜி படிக்கலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் வீக்காக இருக்கும், ஸோ ஃபிசிக்ஸ் அப்படியே விட்டுருவோம். ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் லெவலில் எந்த சப்ஜெக்ட் நம்ம அடுத்த 60 நாள்லையும் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்க போகிறேன், ஒவ்வொரு மணி நேரமும் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். இந்த பிளானிங் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ அடுத்த 60 டேஸ் அண்ட் 11th இன்னொரு 4 நாள் இருக்குது, 10th பீரியடை ஒவ்வொருத்தரும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. என்ன என்னைக்கு நான் படிக்க போகிறேன், இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த சாப்டர் நல்லா நான் படித்தவங்க இருக்கலைங்க சார், இப்போ அப்படி இல்லை, புக்கு ஃபுல்லாக வரும். ஸோ அதனால ஒவ்வொரு சாப்டரும் நம்ம எதில் வீக்காக இருக்கும், எந்த சாப்டரில் வந்து கேள்விகள் வந்தால் நம்மளா இருங்க, எந்த சாப்டர்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸ் நான் நல்லா பண்ணியிருக்கேன், எந்த சப்ஜெக்ட் வந்து என்னால் சரியாக அட்டன் பண்ண முடியல, அது வந்து டைம் பத்தாமல் நம்மளால் அட்டன் பண்ண முடியலையா, இல்லை எனக்கு அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான்,
இறங்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மார்க் கேள்வி அப்படின்னா எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள எழுதணும் அப்படிங்கறத நம்ம டைம் பண்ணிடணும். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்வி இருக்கு, இந்த 10 மார்க்குக்கு நான் உட்காந்து அரை மணி நேரம் எக்ஸாம் எழுதுவேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொண்ணு இந்த கேள்விக்குரிய மதிப்பெண்களுக்கு எவ்வளவு நிமிஷங்கள் ஒதுக்கணும் அப்படிங்கறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விங்கிறனால உண்மை தப்பு கிடையாது. வெரி குட், ஓகே, வெரி குட், வெரி குட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏன் நிறுத்திக்கணும், ஸ்டேட் லெவல்ல வரணும், நேம் பண்ணணும். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். எந்த கிளாஸ் நீங்க? மேக்ஸ் பயோ. நீங்களும் ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, படிச்சுட்டே இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் டஃபா இருக்கு? கெமிஸ்ட்ரி பயாலஜி ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட். இது பிசிக்ஸ் மேக்ஸ் ஈஸி, ஓகே சூப்பர். எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன் 400? நம்மளே டார்கெட்டை கீழே வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து கேட்கும் போது நான் 500க்கு மேலே எடுத்துட்டேன்னு சொல்லிடலான்ட்டா. எய்ம் வந்து ஹையாக எய்ம் பண்ணணும், 400 எல்லாம் எய்ம் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 500க்கு மேலே நான் எடுக்கணும் அப்படிங்க.